நீங்கள் புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் பாவம் புசித்தான். அவனும் பாவம் அன்னையிலிருந்தே என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிருக்காங்க. இதெல்லாம் அப்படி மோல்ட் ஆயிராங்க. சில வீட்டில் முன்ன சாப்பிடவே முடியாது, ஆனால் அந்த ஆள் வந்து ரசித்து சாப்பிட்டு இருப்பார். கொடுக்கறத சாப்பிட்டு போகிற பழக்கம் அன்னையிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாவம் செய்கிறார்கள். அவன் சொன்னான், தேவனை போல் இருப்பீர்கள் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் தேவனை போல இல்லை, விழுந்து போன நிலையில் மாறினார்கள். பிசாசு நமக்கு நன்மை செய்கிறவன் இல்லை, பிசாசு என்றைக்கும் நமக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணுகிறவன். இங்கே அஞ்சாம் வசனம் சொல்கிறான், ஒரு கண்கள் திறக்கப்பட்டு நன்மை தீமையை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள். அந்த மரமே என்ன? நன்மை தீமை அறியத்தக்க மரம். நன்மை தீமை மனதில் அறிகிறது வேற, ஆவியில் அறிகிறது வேற. நீ அநேக காரியங்கள் நாம் நன்மை தீமை என்று அறிவது என்பது ஒரு காரியத்தை பட்டு அதுக்கப்புறம் நன்மை தீமைன்னு அறிவோம். ஒரு காரியத்தை அனுபவிச்சதுக்கப்புறம் சே இது நன்மை இது தீமை என்று அனுபவிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். தேவன் அப்படி அறிய விரும்பலை. பட்டு பாடுபட்டு படாத பாடுபட்டு நன்மை தீமைன்னு அறிய விரும்பலை. தேவன் தன்னுடைய பார்வையில் இது நன்மை தீமை என்று அறிய விரும்புகிறார். பிசாசு வந்து அவனுடைய பார்வையில் இது நன்மை தீமை என்று அனுபவித்து படாத பாட்டு அறிய நினைக்கிறான். தேவன் அப்படி விரும்பலை. தேவன் இது நன்மை இது தீமை என்று தேவனே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சாலமன் கேட்கிறாள்யா, ஆண்டவரே நன்மை தீமை என்னதென்று வகை இருக்கிற இருதயம் வேணும்தான். வகை இருக்கிற மனதில்லை. நன்மை தீமை என்னதென்று ஆவியில் டிசைன் பண்ணணும். கண்கள் உங்களை ஏமாத்தும். இது நல்லது போல இருக்கும், நல்ல பிசினஸ் டீல் மாதிரி இருக்கும். அவன் சொல்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வித்தின் ஃபியூ இயர்ஸ்ல யூ பிகேம் எ மல்டி மில்லியனியர்மா. அடுத்து நீங்கள் எப்பவும் பென்ஸு கார் இப்போவே நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுங்க, மூணு மாதத்தில் நீங்கள் போய் எடுக்கிற மாதிரி இருக்குமா. அப்போ தான் உங்களுக்கு நன்மை தீமை என்னதென்று வகை இருக்கிற டிசர்ன் பண்ணக்கூடிய ஸ்பிரிட் இருக்கணும். மனது உங்களை ஏமாத்துங்க, கண்கள் ஏமாத்துங்க, உள்ளே இருக்கிற ஆவி ஏமாத்தாதுங்க. நான் சொன்னது விளங்குச்சுங்களா? ஒரு வியாதியசனுக்கும் வியாதியை பற்றி அறிவு நல்லா தெரியும். ஒரு வியாதியில் கஷ்டப்படுறான், வியாதியை பற்றி அவனுக்கு தெரியாதா? நல்லா தெரியும். டாக்டருக்கும் வியாதி இப்போ தெரியும், ஆனால் டாக்டர் வியாதி இல்லாமல் வியாதி இப்போ தெரியும். நான் சொன்னது டாக்டர் வந்து வியாதிக்கு மருந்து கொடுப்பார். இவன் வியாதியை குறித்து தெரிந்திருக்கிறத காட்டிலும் டாக்டருக்கு வியாதியை குறித்து நல்லா தெரியும், ஆனால் வியாதிக்கு வெளியே இருப்பார் அவர். தேவன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது நீங்கள் வியாதியில் இருந்துக்கிட்டு வியாதி அறியக்கூடாது. வியாதியே இல்லாமல் வியாதியை குறித்த அறிவும் வெளிச்சம் இருக்கணும். நன்மை தீமை என்னதென்று தேவன் உங்களுக்கு காமிப்பார். இங்கே சொல்லுகிறது இல்லையா, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது. இதான் உலக ஞானங்க. உலக அறிவுங்கிறது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாதருங்கள் இருக்கு இல்லையா. ஒன்றியவன் 2:15-16 சொல்லுகிறார், மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை. இதான் இது. புசிப்புக்கு நல்லது மாம்சத்தின் இச்சை, சாப்பிட்றது நல்லது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது கெட்டது. சாப்பிட்றது நல்லதுங்க, பெருந்தினியாக இருந்தீங்கன்னா கெட்டது இல்லையா. புசிப்புக்கு நல்லது பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிற எந்த ஒரு காரியமும் அளவு மீறி போகும்போது தீமையாக மாற ஆரம்பிக்கும். அது எந்த காரியமாக இருக்கட்டும், தேவன் நமக்குள்ளே இயற்கையை படைத்திருக்கிற எந்த காரியமாக இருக்கட்டும், அது அளவு மிஞ்சி போகும்பொழுது தீமையாக படாத காரியமாக வருகிறது. அப்புறம் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது. அநேக மக்கள் சுய ஞானத்தை சுய அறிவை நம்புகிறார்கள். கொஞ்சம் படிச்சிருக்கானா? எங்கள்கிட்ட வந்து காஸ்பல் சொல்கிறீங்களா? ஆனால் எவ்வளோ படிச்சுக்க தெரியுமாமா? அவனுக்கு உலக அறிவு இருக்கிறது. உலக அறிவு அல்ல, தேவனுடைய அறிவை முற்றிலுமாக சார்ந்து வாழ்ந்தீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு இது நல்லது இது கெட்டது இது தீமை இது நன்மை என்று உங்களுக்கு வித்தியாசப்படுத்தி காமிப்பார்.